Hello friends, welcome to villagekaranga YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல உருளைக்கிழங்கு இல்லாம கடலைமாவு வச்சு பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சைடிஷா தொட்டுக்கிற ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல அடுப்புல வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற மெத்தடு மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் சொல்கிற வந்து பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமையல் பழகிறவங்களுக்கும் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போது கடுகு பொரிஞ்சதும் அதில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கருகிராமல் பார்த்துக்கோங்க. இப்போது அதில் கருவேப்பிலையும் இஞ்சியும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போது பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக நறுக்கி வச்சுருக்கதை இதில் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. நான் கையில் கேமரா வச்சுருக்கனால ஒரு கையில் வதக்குறேன், சரியாக உங்களுக்கு காட்ட முடியல. வெங்காயம் லைட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுங்கள், போதும். இப்போது அதுலேயே கடலைமாவு மூணு ஸ்பூன் நான் போடுறேன். இதில் சில பேர் தண்ணியில் கரைச்சி விடுவாங்க, ஆனால் அதை விட இந்த மாதிரி நம்ம செய்கிறது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்தது. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம கடலைமாவு வதக்குறப்ப அந்த ராஸ்மல் போயிடும். நல்லா வதங்கட்டும். இப்போது அதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி மணிக்கு நான் கணக்கு வச்சுருக்கேன். மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக கலந்துருங்க. இப்போ பாருங்கள் இவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். ஆனால் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கர திக்காயிரும். இப்போது அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வச்சிடலாம். இப்போ பாருங்கள் லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் திக்காக தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு இவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இதை அப்பப்போ கிளறி விட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக கிளறி விட்டே இருக்கணும், ஏன்னா அது உடனே வந்துட்டு டக்குன்னு திக்காக மாறிடும். பக்கத்தில் இருந்து நம்ம செய்யணும், வச்சுட்டு எங்களுக்கு போயிடக்கூடாது. கிளறி விட்டே இருங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொதித்து கொஞ்ச நேரத்தில் அதுவே டைட்டாக மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ், சேம் மெத்தடில் நம்ம உருளைக்கிழங்கு வச்சும் செய்யலாம். கடலைமாவு ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அப்போது வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக வந்து தண்ணி சேர்த்து செய்யலாம். ஆனால் நான் கடலைமாவு செஞ்சு காட்டியிருக்கேன். உருளைக்கிழங்கு கேஸ்ன்னு சொல்லிட்டு பெரியவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வில்லேஜ்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு எதாவது சிம்பிள் ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ திக்காக மறைச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் திக்கானது நம்ம கொஞ்சம் இறக்கி வச்சிடலாம், ஏன்னா அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்னும் திக்காக மாறிடும். அந்த உருளைக்கிழங்கு மசாலா பக்குவத்துக்கு வந்துடும். கொத்தமல்லி சொல்ல மறந்துட்டேன், அது என்கிட்ட இல்லை, நீங்கள் இருந்தால் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. ஒரு மூணு நிமிஷம் கழிச்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூணு நிமிஷம் கழிச்சிட்டு பார்த்திங்கன்னா திக்காக மாறிடும். இது இப்படியே இருக்கட்டும். ஒரு மூணு நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் பூரிக்கு அட்டகாசமான மசாலா தயாராகிடுச்சு. பிடிச்சா வில்லேஜ்காரங்க சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.